விஜயை வந்து முழுமையாக படிக்கணும், நடிகர் விஜய் அறிக்கை கொடுத்ததுக்கு முழுமையாக விஜய் படிக்கணும் அப்புறம் அந்த அறிக்கையும் கொடுத்துருக்காரு, எல்முருகன் கொடுத்துருக்காரு, முழுமையாக தெரிந்து கொண்டு சிஐ சட்டத்தை பேசுறது நல்லது அப்படின்ட்டு இருக்காரு. இதனால பாதிப்பு உண்டா? எனக்கு முழுமையாக தெரியும், எனக்கு சிஏஏ சட்டத்தை பற்றி முழுமையாக தெரியும், அதனால் என் கருத்தை சொல்கிறேன். சிஏஏ சட்டத்தின் மூலமாக பாஜக என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இரண்டாம் ரக குடிமக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு இந்த நாங்கள் என்றுமே எதிர்ப்பாக இருப்போம் என்பதை உணர்த்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து வருகின்ற அகதிகளை இந்திய குடியுரிமை, அதாவது 2014 முன்னாடி வந்தவர்கள் இந்திய குடியுரிமை வழங்கலாம் இந்த சட்டம் கூறுகிறது. ஆனால் அந்த அகதிகளை மத ரீதியாக பிரித்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அகதிகளை அகதிகளாக பார்க்க வேண்டுமே தவிர அவர்களுடைய மத நம்பிக்கையை வைத்து அவர்களுக்கு நாங்கள் வந்து தஞ்சம் கொடுப்போம், ஒரு மத நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதை எக்காலத்திலும் இந்தியா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில் இலங்கையில் இவர்களுக்கும் அதிகளுக்கு இந்த சலுகை கொடுப்பது கிடையாது. ஏன் இந்த மூன்று நாடுகள் மட்டும், ஏன் இந்த மூன்று நாடுகளிலிருந்து வருகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சாராதவர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க வேண்டும்? அது அவருடைய எண்ணம் என்னவென்றால், 2019 வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றியும் இப்போ தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி ரம்ஜான் ஆரம்பித்த உடனே இஸ்லாமியர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, வா இந்த நாட்டில் உங்களை ஒடுக்குவோம், உங்களெல்லாம் நாங்கள் ரெண்டாம் ரக குடிமக்களாக தான் பார்ப்போம் என்பதை உணர்த்துவதற்காக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. பெரிய பரந்த மனப்பான்மையோடு இந்தியா நடந்து கொள்ள வேண்டுமா? அகதிகளை அகதிகளாக பார்த்து ஒரு ஒரு கேஸையும் பார்த்து மெரிட்டில் பார்த்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா இல்லையாமல் முடிவெடுக்கலாம். ஆனால் அவங்களை மதத்தை வைத்து பிரித்து பார்ப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மாநில அரசும் திட்டத்தை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க, அதே மாநில அரசு அதிகாரம் இருக்கா? சிட்டிசன்ஷிப் கொடுக்குற ரைட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து அவங்களை வெளியேற்றுவோமா மாட்டோமா அவர்களை காவல்துறை மூலமாகன்ற ரைட்டு லோக்கல் போலீஸுக்கு இருக்கும்ல, அந்த வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா. ஆனால் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற ரைட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு வரது நிச்சயமாக வர வேண்டும். என்னுடைய தாய் மாமன் முறையான திரு கமலஹாசன் அவர்கள் 40 தொகுதிகளுக்கும் வர வேண்டும், சிவகங்கைக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்.